போடுமா கேப்டோ மூவ் பண்ணுமா தக்காளி வெங்காயம் வணக்கம் தம்பி ஓகே நெக்ஸ்ட் ஏ நல்லா பாக்கு ஸ்டாப் திருப்பி யோ கியூல நில்லியா இது என் வீடு நான் அப்பன் அவன் மகன் நான் கியூல நிக்கணுமா போங்கயா 20 வருஷமா நான் ரேசர் கடையில வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் நான் பாக்காத நான் பாக்காத கியூவா இவங்க எல்லாம் உனக்காக வந்த கியூ கிடையாது மினிஸ்டரோட மகனோட நண்பங்கிறதுனால இவங்க வந்து நிக்கிறாங்க இதுக்கே உங்க ஒப்பனுக்கு முன்னால நீ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கியா கலப்பா இருக்கான் இந்தப்பா என்னது இது ஜூஸ் அப்ப நான் லூசா ஆமா நம்ம வீட்டுக்கு பால் ஊத்துற ஈஸ்வரன் கூட உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக மாட்டேங்கிறான் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நம்ம வீடு தேடி வந்து நம்ம பிள்ளைகிட்ட பழகுறாருன்னா உங்களுக்கு பொறாமையா இருக்கா அது உனக்கு பெருமையா இருக்குதா அப்பனுக்கு முன்னால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கா அது கூட நான் பொறுத்துக்குவேன் இப்படி நடு வீட்டுல கூடி முடிச்சு உட்கார்ந்து இருக்காருங்களா எப்படி நான் பொறுத்துக்கிறது குக்கர் விசில் அடிக்குது போய் இறக்கி வைங்க ஏன் நீங்க விசில் அடிக்கிறீங்க இந்த வீட்டுல நானே குக்கர் தானே சொல்லு என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்க நம்ம கதையே அப்படிதான் நீங்க மேட்ருக்கு வாங்க சரி திருட்டு விசிடி புது படம் ஓஹோ வேணுமா கொடுங்க 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 இந்தா இதுக்கு நீங்க தான் புடிச்சரா அதெல்லாம் எனக்கு எதுக்கு புடிச்சர் பேராவ தெரியுமா அது யாவனா எனக்கு என்ன குழப்புது குழப்புல மூணு வகை இருக்கு ஒன்னு முறையான குழப்பு நாம சம்பாதிச்சு நாம சாப்பிடுறது ரெண்டு முறையில்லாத குழப்பு அடுத்த சம்பாதிச்சு நாம கொட்டிக்கிறது மூணாவது குழப்பு ஒண்ணு இருக்கு குழைக்க கூடாத குழப்பு அது என்ன தெரியுமா ஊத்தி கொடுக்கறது காட்டி கொடுக்கறது கூட்டி கொடுக்கறது ஒன்ன மாதிரி திருட்டு விசிறி வைக்கிறதா புறம்போக்கு அண்ணா இவ்வளவு டைலாக் விடுற உனக்குன்னா குழப்பு ஆண்டவன் கொடுத்த போலப்பு வந்த வேலையை பாரு சீனா தானா போடு சீனா தானவா அதான் வசூல் ராஜா திருப்பதி அங்க கலாச்சார சீரழிவு நடக்குது இதெல்லாம் தடுக்கிற சட்டம் இல்லையா இதை தடுக்க சட்டம் இருக்கு ஒரு விரல் போதும் ஒரு விரலா அது எப்படி இன்னதுக்கு பாட்டு நிறுத்தினா ஏய் இப்போ எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுற ஏ பிறந்த நாளைக்கு நான் ஆடமா நீ ஆடுறியா ஏய் நீ பிறந்ததுல உனக்கு என்ன பங்கு இருக்கு உங்க அப்பாவுக்கு பங்கு இருக்கு உங்க அம்மாவுக்கு பங்கு இருக்கு உங்க அம்மாவுக்கு பெரும் பங்கு இருக்கு ஏன்னா 10 மாசம் சுமந்து செத்து பொழைச்சு உன்னை பெத்தெடுத்ததுனால அவங்க தான் கொண்டாடணும் அதை விடு இன்னைக்கு உங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் வாங்கினியா பேரண்ட்ஸ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா நான்சென்ஸ் இதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன் ஃபேஷனா என்னடி உங்க அப்பா அம்மா என்ன நீங்க உடுத்தி அவுத்து போட்ட ட்ரெஸ்ஸா
பேஷனுங்கிற. இத பார், இப்போ இங்க இந்த திருப்பதி ஒண்ணு கத்துக்கிட்டான். என்ன திருப்பதி? நம்ம பிறந்த நாள் மத்தவங்க கொண்டாடினா அது சரித்திரம், அத நாமளே கொண்டாடினா அது என்ன? சவுண்ட் சர்வீஸ் மைக் வைக்கிறது தான் டியூட்டி, சவுண்ட் விடுறது. ஏய், நீ யாரு பம்பா? ஐ அம் மேக்கப் வுமன். நாதே மேக்கப்பா? கண்ணத்தை டச் பண்றது மட்டும் தான் வான் டியூட்டி, அண்ணனை டச் பண்றது இல்ல. என்ன சவுண்ட் சைடா வருது, ஸ்ட்ரைட்டா வராதோ? இப்ப வரும். இதுதான் பிறந்த நாளுக்கு குதியாட்டான்றானா? நீ எதுக்கு குத்தாட்டாடுற? அவ பிறந்த நாளுக்கு நான் கம்பெனி கொடுக்குற. கம்பெனியா? அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள், கம்பெனி கொடுக்குறியா? ஏய், என்ன ராங்க பேசுற? ஏய், நா சவுண்ட் சர்வீஸ்க்கு சவுண்டா? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, பருவத்துக்கு வந்த பொண்ணு, ஆளான பொண்ணு, சமஞ்ச பொண்ணு, சடங்கான பொண்ணு, குத்து வச்ச பொண்ணு, பூ படைஞ்ச பொண்ணு, மேஜரான பொண்ணு. இந்த ஆட்டம் ஆடுறிய, அசிங்கமா இல்ல? உன்னுக்கு இத்தனை பேரா? நமக்கு ஒண்ணுமே இல்ல. யோ, பொறப்பு, இறப்பு, சரித்திரம், தரித்திரம்னு தத்துவம் பேசினா ஓகே, என்ன வயசுக்கு வந்த பொண்ணுன்னு எப்படி சொல்ல போச்சு? நான் வயசுக்கு வந்துட்டேன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? குச்சி கட்டினியா? மஞ்சள் தண்ணி ஊத்துனியா? எனக்கு தாய் மாமனா, தந்தை மாமனா? எப்படி சொல்ல போச்சு? எனக்கு 18-19 வயசாச்சு, நான் இன்னும் வயசுக்கே வரல தெரியுமா? அதுக்காக எங்க அப்பா அம்மா போகாத ஊர் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, சுத்தாத மரம் இல்ல. என் நிலைமை உனக்கு கேவலமா போச்சா? அவங்களுக்கு பெத்த வேதனை, எனக்கு மத்த வேதனை. மத்த வேதனையா? இப்ப இந்த பிரியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. மாவன, என்னையே கலாய்க்கிறியா? இப்ப நான் உன்னை கலாய்க்கிறேன் பாரு. ப்ளீஸ் ஓபன் டாக். ரெண்டு காலம் நல்லா இருக்கிறவன நண்டின்னு சொன்ன அவன் மனசு கஷ்டப்படாது. ஆனா உன் மேலே கால் சரியில்லாதவன அப்படி சொன்னான், அவன் மனசு உடைஞ்சிடும். ரெண்டு கண்ணும் நல்லா இருக்கிறவன குருடனா அவன் மனசு வேதனைப்படாது. மவனே மாட்டினடா. ஆனா கண்ணு சரியில்லாதவன அப்படி சொன்னான், அவன் மனசு உடைஞ்சிடும். அதே மாதிரிதான் வயசுக்கு வராத என்ன வயசுக்கு வந்துட்டேன்னு சொன்னியே. அது தொட்டுக்குமா? தட்ட சொன்ன, இந்த தட்ட தொட்டுக்கும்போது சொன்ன. சாரி அர்ச்சனை, உங்க பேருக்கா? இல்ல, தெரிஞ்சவங்க பேருக்கு. பேர் சொல்லுங்க. தெரியாது. ராசி? தெரியாது. நட்சத்திரம்? ஊரு? இடிய கையா? அட்லீஸ்ட் ஆனா பொண்ணு, அதான் தெரியுமா? பொண்ணு. பொண்ணு லவ் மேட்டர். ஏண்டா நீங்க பாட்டுக்கு லவ் பண்ணுவீங்க, அவளுக்கு பாட்டு பிகு வந்து போயிடுவாளுங்க. உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணி மந்திரம் எல்லாம் ஓதிட்டு இருக்கணுமா? என்ன என்ன புரோகிதன் நினைச்சா இல்ல புரோக்கர் நினைச்சா? சிஸ்டர் ப்ரோ, இப்ப என்ன புரோக்கர் கூப்பிடுற இல்ல புரோகிதன் கூப்பிடுற? பூசாரி, நீ நினைக்கிறாப்ல லவ் மேட்டர் இல்ல. என்ன ஐயரே, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக அண்ணா வேண்டிக்கு வந்திருக்காரு. பாதிக்கப்பட்ட? தம்பி, என்ன பாதிப்பு அந்த பொண்ணுக்கு? பேச்சு வராதா? வாய் திறக்கணுமா? பார்வை இல்லையா? கண்ணு திறக்கணுமா? இல்ல வேற என்னையா பிரச்சனை அந்த பொண்ணுக்கு? என்னத்துக்கு? போலீஸ் தாயா, விஷயத்தை சொல்லியா? நீங்க கோயிலுக்குள்ள இருக்கும் போதே இங்க கொலை விழுந்துருத்து. கொலகாரம் வெளியில தப்பிச்சு போனா தான் உங்களால பிடிக்க முடியாது. கொலகாரம் உள்ளதான் இருக்கான். இப்ப யானை வந்து பிடிங்க, வாங்க. இவனுக்கு தான் பிடிங்க, பிடிங்க. ஏண்டா ஐயரை கொண்டது நீங்க தானே? சார், நாங்க இல்ல சார். பின்னாடி நிக்கிறான் பாருங்க, திருப்பதி. ஆமா சார், திருப்பதி. ஏ
ஏண்டா திருப்பதியே அவ இவன்னு சொல்றியா நீ? சார் உங்களுக்கு தான் அவன் திருப்பதி. அப்ப உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். ஏண்டா நான் தான் உடனே ஃபோன் பண்ணி வெளியே விட சொன்னேனே, அதுக்குள்ளேயே கை வச்சிட்டாங்க. சீச்சி, அதுக்குள்ள கை வைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் வச்சாலும் பாரு, கையை எடுக்கவே இல்ல. அடிச்சு நார் நார் கீச்சு விட்டாய்க்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்குறீங்க? ஒரு நாள் தான் வாங்கணும், அது உங்க வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? ஹலோ, மைக் செட்டுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? ஓஹோ, அந்த வாங்குறதா? அது அங்கேயே கேட்டுக்குங்க. எவ்வளவு? அது ஃபங்க்ஷனை பொறுத்தது. என்ன ஃபங்க்ஷன்? பூ புனித நீராட்டு விழா. யாருக்கு? யாருக்குன்னு சொன்னாதான் ஒத்துக்குவீங்களோ? திருப்பதி சவுண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பேரு, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் இருந்தா தான் ஒத்துக்குவோம். ஆமா, யாருக்கு? எனக்கு தான். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சே. திருப்பதி அந்த வந்ததை கேட்கல. சரி சொல்லுங்க எவ்வளோ? வேற பொண்ணு வந்திருந்தா 5000. ஆனா வந்திருக்கிறது நீங்க. ஒரு 500. அது என்ன என்கிட்ட கேக்குறீங்க? சரி 500. வெறும் 500? கொஞ்சம் கூட்டிக்கல. நீங்க வேணா 1 ரூபா கூட போட்டு 501 கொடுங்க. அதுக்கு பேசாம 501 சோப்பே வாங்கி நல்லா கும்மி இருக்க. ஐயோ மாட்டி விடுறா. இந்தாங்க 501. பதினாறாம் தேதி 6 மணிக்கு ஃபங்க்ஷன். 5 மணிக்கே வந்து கூழாய கட்டுங்க. மாசி மாசமாளான பொண்ணு இங்க இருக்கான். ஆத்மா எங்க சுத்துதோ? என்ன ஆச்சு? எதுக்கு சடங்கு நிறுத்தின? சீட்டிங், ஃப்ராட், பித்தலாட்டம் இங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா நடந்திருக்கு. மேட்ருக்கு மேல டென்ஷன் பண்ணாதல. பொண்ணே மாத்து பிடிக்கல. இதுல கல்யாணம் விட பொண்ணு மாத்ததுக்கு? யோ, கல்யாணம்னா பரவாயில்ல, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடக்கிற விஷயம். ஆனா ஒரு பொண்ணுக்கு மட்டும் நடக்கிற விஷயத்துல பொண்ணே மாத்து பிடிக்கல. நீ எவ்வளவு பெரிய ஓல. திருப்பதி வந்தவங்க வந்துட்டாங்க, எங்களை ஏமாத்த முடியாது. மகாஜனங்களே நல்லா பாத்துக்குங்க, இந்த இளவரசி தான் வயசுக்கு வந்தவங்க. தம்பி, நான் தான் அவளை பெத்தவ. அவ எப்ப வயசுக்கு வந்தா? 4 நாள் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. மகாராணி, நான் உங்களை சொல்லல, உங்க பொண்ண சொன்னேன். இந்த மாதிரி திமிரா பேசினதாலதான் அன்னைக்கு வரலன்னு போய் சொன்னேன். அன்னைக்கு வந்தேனே, அது எதுக்கு? துட்டு துட்டு துட்டு. ஓ, இது பாரு, நான் மேக்கப்போட ஜுவல்ஸ் வாடகை கெடுத்து கொடுப்பேன், அதுல கமிஷன் 100 கிடைக்கும். Dress வாடகை கெடுத்து கொடுப்பேன், அதுல 200 கிடைக்கும். அப்படியே மைக் செட்டும் பேசி கொடுத்தா 500 கிடைக்கும்னு பார்த்தேன். நீங்க தாராள பிரபு, வெறும் 500 போதும். நீங்க எனக்கு 4500 லாபம் கிடைச்சது. இந்த பாருமா மேக்கப், எங்க அண்ணன் மேல பரிதாபப்பட்டு தான் 500 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாரு. பொதுவா நாங்க இந்த மாதிரி விழாக்களுக்கு எல்லாம் 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். எவ்வளவுக்கோ 500 ரூபாயா? நான் பெத்த பொண்ணுக்கு 5000 மாற நான் 3 மாசமே பெத்து எடுத்தேன். இனி பொறுக்க முடியல. சிங்கப்பூர் பாண்டி முருங்கிற ஊட்டு கட்டையே.
நீங்க எல்லாம் சும்மா உருட்டு கட்ட எங்க திருப்பதி கரல கட்ட திருப்பதி நீ யாருன்றத காட்ட வாங்க கமிஷன் பாத்தி இன்னைக்கு எதுல கமிஷன் அடிக்க வந்தீங்க இந்த பாட்டெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லுங்க போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாயிட்டம் பாடுங்க போனால் போகட்டும் போடா சட்டி சுட்டதடா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி படிக்க தெரியாதுல்ல என்னங்க ஒரே சோக பாட்டா இருக்கு ஹலோ ஹலோ நான் பாகவதர் பட்டாபி பேசுறேன் நாளைக்கு கச்சேரிக்கு 5 மணிக்கு வந்துடுறேல யாரு பாட கட்டுற பாண்டியா ஆமா நான் பிரியாதான் பேசுறேன் நாளைக்கு 5 மணிக்கு நான் செத்துருவேன் 7 மணிக்கு பாட ரெடியா இருக்கணும் என்ன கேட்டீங்க சோகப்பா ஹலோ தாரத்தப்பட்டையா நாளைக்கு 8 மணிக்கு என்னோட சவ ஊர்வலம் 7 மணிக்கு எனக்கு சங்குதனும் ஆமா என்னமோ கேட்டீங்களே ஒரே சோக பாட்டு ஹலோ யாரு கனமாப்பேட்டை மாரியா இங்க ஜாதி படி எரிக்கிறது இல்ல புதைக்கிறது தான் நாளைக்கு 10 மணிக்குள்ள என்ன அடக்கம் பண்ணணும் சாகும் போது கூட நிம்மதியா சாக விட மாட்டேங்கிறாங்க ஆமா என்னமோ கேட்க வந்தீங்களே எதுக்காக சாக புரிய சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வேண்டாம் என் கதை என் கூடயே சாகட்டும் உட்காருங்க என்கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனை வேண்டாம் நான் சொல்லுவேன் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் என் மேல லவ் வந்துடும் லவ் எல்லாம் வராதுங்க நீங்க சொல்லுங்க சரி என் கதையை கேட்டு என் மேல லவ் வராதுன்னு சத்தியம் பண்ணுங்க ஒருவேளை வந்துட்டா லவ் வருமா வந்துட்டா லவ் பண்ணிட்டியா நீ லவ் பண்ணிட்டியா அப்படி லவ் பண்றதா என் கதையை கேக்குறியா நீ லவ் பண்றதுக்கு நான் ஏன் கதை சொல்லுமா லவ் பண்ணுவேன் என்ன தப்பு நீ சரியான ஆளா இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கையில விசாரி பாப்போம் முதல்ல வீட்டை சொல்லு என்னது அட்ரஸ் சொல்லு அட்ரஸா முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட அட்ரஸ் கேக்குறியா நீ அப்படி என்ன கேட்டுப்புட்டேன் இப்படி குதிக்கிற இனி என்ன கேக்கணும் ஐயோ நீ சரியான ஆளா இருந்தா வடபழனிக்கு வந்துருவியா நீ அப்படியே வடபழனி பக்கம் வந்தாலும் குமரன் காலிக்கு வந்துருவியா நீ அப்படியே குமரன் காலி பக்கம் வந்தாலும் பஜன கோயில் தெருக்கு வந்துருவியா நீ அப்படியே பஜன கோயில் தெரு பக்கம் வந்தாலும் பழைய நம்பர் 4 புது நம்பர் 7 அந்த வீட்டு பக்கம் வந்துருவியா நீ நீ உண்மையிலேயே சவுண்ட் பார்ட்டியா இருந்தா நாளைக்கு 10 to 11 வந்து எனக்கு ஐ லவ் யூ சொல்லு யார்கிட்ட அட்ரஸ் கேக்குற நீ அட்ரஸ் கேட்டா நான் சொல்லிடுவேனா அப்ப அம்மனி இது வரைக்கும் அட்ரஸே சொல்லல நான் எதுக்கு சொல்றேன் அதெல்லாம் உன் மேல லவ் 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 நாளே வாழுங்கல்ல அவனுங்க சொல்லுவாளுங்க இந்த பிரியா சொல்ல மாட்டான் ஏன்பா திருப்பதி எத்தனை தடவை போன் பண்றது கச்சேரி புக் பண்ணணும்னா யாரோ ஒரு பொண்ணு போன் எடுக்கிறா தாரேங்கிறா தப்புட்டேங்கிறா பாடேங்கிறா அட என்னப்பா இதெல்லாம் போன வேற எடுத்து கீழே வச்சுட்டா திருப்பதி நமக்கு வந்த போன்ல நமக்கே ஆப்பு பாச்சுட்டா அப்ப என் கச்சேரி அடுத்த தெருவு போயா டேய் இப்போ எங்க இந்த திருப்பதி ஒண்ணு கத்துக்கிட்டான் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஃப்ராட் பண்ணதுன்னா என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ணதுன்னு அர்த்தம் அவ அட்ரஸ் என்னடா சொன்னா பிரியா ஐயோ பாம் ஹே என்ன பிரியா இன்னைக்கு ஒரு நிச்சயதார்த்தம் இவர டல்லா இருக்க நிச்சயதார்த்தம் கூட இல்ல எப்படி நல்லா இருக்க முடியும் எனக்கு என்ன சிங்கத்துக்கு இந்த சிங்கத்தை கட்டிக்க இந்த குருவிக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீ என்ன குடுகுடு பாக்கறனா பாண்டி ஏண்டி என்னது அக்கா ஐயோ பிரியா உங்க அம்மாக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு போயும் போயும் உன்னை இவன் தலையில கட்ட பாக்குறாங்களே
திருப்பதி வருவான் காப்பாத்துவான்னு. என்ன எல்லாம் கோவிந்தா கோவிந்தா தானா? திருப்பதி வந்தா திருப்போம், இல்லனா அந்த கிழவன் கூடவே இருப்போம். ஆசை நூறு வகைப்பா, இதில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பா, இதில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை. ஸ்டாப் இட், சொல்ல நீ யார் மேன்? நான் யாரா? என்ன பார்த்தா யாருன்னு கேட்டேன், என்ன பார்த்தா யாருன்னு கேட்டேன். ஏய், உன்ன பார்த்தா நான் கேக்குறேன், என்ன பார்த்தா யாருன்னு கேட்டேன். ஏய், எம்ஜிஆரே எம்ஜிஆர், என்டிஆரே என்டிஆர், பாரதியாரே பாரதியார், ஔவையாரே ஔவையார்ன்னாங்க. இவ்வளவு ஏன் இன்னைக்கு பிள்ளையாரே புள்ளை யார் 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 யாருங்கிறாங்க? அவங்களுக்கே கோவம் வரல. கோவம் வருதா? என்னது? என்ன சத்தம்? ஓ வணக்கம். சவுண்ட் சர்வீஸா? அதான் சவுண்ட் விடுறியா அண்ணே? இப்ப சவுண்ட் விடவில்ல, உங்க பொண்ண ரவுண்ட் விட வந்திருக்காரு. வளவளன்னு பேசாதமா, முதல்ல உன் பொண்ண வர சொல்லு. என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு என் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம். என்ன தகராறு பண்றீங்களா? போலீஸ கூப்பிடுவேன். மாமா யாருமா கூப்பிட்டாங்க? உன் பொண்ண வர சொல்லுமா. பிரியா, பிரியா, சும்மா உங்க மாதிரி கூப்பிட்டு பார்த்தேன். பிரியா இரு பாரு. பிரியா, உன் மாமாவும் மம்மியும் லைஃப் டம்மி ஆக்க போறாங்க. ஏன் லைஃப்ல அக்கறை படுறதுக்கு? நீ யாரு? உன் லவர். லவரா? இதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ சொல்லிருக்கியா? அதுக்கு தான வந்திருக்கோம். ஏ கே 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 வந்திருக்கேன். இது பாரு, ஏன் மாமா சிங்கம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த சிங்கத்து பிடரி மேல கை வச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லு ஐ லவ் யூ. ஐயோ ஐயோ, கர்ப்பம் பூச்சி, கர்ப்பம் பூச்சி, கர்ப்பம் பூச்சி. ஆசை நூறு வகை பாய், நூறு வகை பாய். ஐயோ ஐயோ அக்கா, ஓடும் போடும் சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை பாய், நூறு சுவை பாய். போதும் போதும் என்று வரப்பாடி சேரலாம். வீட்டுக்கு வெளி போச்சு போதுமா? என்ன என் மாமாக்கு மேக்கப் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கியா? மேக்கப்பா? அக்பார் காடி, ஒரிஜினல் பிளட்டு, ஓ குரூப். நீ சும்மா மாமா, அவருக்கு சப்போர்ட்டா பேசாத, நான் நம்ப மாட்டேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா. தம்பி, தம்பி. என்ன இப்ப ஐ லவ் யூ சொல்லவா? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான், நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. ஏய், யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும், அது யாரு? என் மக மகளா? ஒரு கர்ப்பிணி பொண்ணு வேலை பார்க்க விட்டுட்டு நீ டிவி பாக்குறியா? பெத்த மகளையே இந்த பாடு படுத்துறியே. மருமகளை என்ன பாடுபடுத்து? மருமகளை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? இந்த வீட்டு மருமகா? மருமகளா? என் பையன் உனக்கு தாலி கட்டானா? தாலியா? ஐயோ ஐயோ, உன் பையனுக்கு வீடே கட்டிட்டான். வீடா? டவுட்டா? உன் பையனே சொல்லுவான். மின்சாரம் உள்ள இடங்களுக்கும் மின்சாரம் அல்லாத இடங்களுக்கும் ஒலி அண்ட் ஒளி அமைத்து தருவது திருப்பதி சவுண்ட் சர்வீஸ். யோ, நான் பிரியா பேசுறேன், உன்னை அர்ஜென்ட் பாக்கணும். என்ன கண்ணு, எங்க இருக்க? உன் வீட்ல. உன் புள்ள வந்துட்டானா? ஆமா. விசாரிச்சுக்கோ. டே, இந்த பொடுக்கு வீடு கட்டினிய நீ? வீடா இதுக்கா? இல்லம்மா. தாய் மீது சத்தியம் கேட்டு வாங்கிக்கோ. உண்மையே சொல்லுடா. இல்லம்மா. என் மேல சத்தியமா சொல்லு. என்ன புள்ளடா நீ, பெத்த தாய்க்கு கூட வீடு கட்டல. கண்டசி வீடு? வீடு கட்டினிய நீ? அந்த வீடு இல்லம்மா. என்னடா சொல்ல? ஓ புரியாது. என்ன புரியாது? என்ன, நான் வாடகை வீட்டுல, அது ஒரு குடிசை வீட்டுல இருக்கேன். எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு தோணுச்சு. அவனுக்கு யார் யாருக்கோ கட்டி கொடுத்துருக்க? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி வீடு இல்ல. அம்மா, இவனே வீடு கட்ட சொன்ன, இவனுக்கு என்ன தெரியும்? சின்ன வயசுல நான் கட்டாத வீடா? என்ன கொஞ்சம் டச் விட்டு போச்சு இல்லையா பங்கஜா? ஆமாங்க. இத பார், இனிமேல் வீடு கட்டறதா இருந்தா எங்கிட்ட சொல்லு, வாஸ்து பார்த்து சூப்பரா கட்டி தரேன். வாஸ்துவா? என்ன குடும்போது உங்க அப்பா மருமக கிட்ட பேசுற பேச்சா இது? உங்க அம்மா நிறமாச கர்ப்பிணியா, அதுவும் பெத்த பொண்ணையே வேலை பார்க்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படி நான் இந்த வீட்டுல வந்து வாழ முடியும்?